கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இந்த இறைவாக்கில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடம், குறிப்பாக புனித பேதுருவிடம் வரியை செலுத்த சொல்கிறார். இயேசு வாழ்ந்தபோது ஏராளமான வரி இருந்தது. ரோமைக்கு செலுத்த வேண்டிய வரி, கோவிலுக்கு செலுத்த வேண்டிய வரி, குறிப்பாக 70 காலகட்டங்களில் கப்பித்தானுஸ் என்ற ஒரு ரோமை கடவுளை வழிபட அவைகளுக்கு தேவையான பராமரிப்பு செலவுக்காக ஒரு வரியை செலுத்த வேண்டியிருந்தது. அதோடு ஜாம்னா என்ற ஸ்காலர்ஸ், அறிவு படைத்த மனிதர்களுடைய குழுவினர் இந்த ரோமையாட்சியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக பேசுவதற்காகவே சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு வரியே இருந்தது. இப்படி ஏராளமான வரிகள் இருந்தது. இதைதான் முதல் மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சீசருக்கு வரி கட்டுவது முறையா இல்லையா? இதுதான் ரோமை ஆட்சியாளர்களுக்கு செலுத்த வேண்டிய வரி. அந்த வரியை ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இரண்டாவது வரி ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய வரி. விடுதலை அகமம் 30 அதிகாரம் 13 14 வரை உள்ள இறைவாக்குகள் நாம் வாசிக்கிறோம். இந்த செயலில் 20 வயதை கடந்த எந்த ஒரு மனிதனும், அதாவது கூட்டத்தில் பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய எல்லத்திற்கு வரி செலுத்த வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் ரோமை கடவுளுக்கும் வரி செலுத்த வேண்டும். அங்கே இருக்கின்ற ஒரு சில தீவிரவாத குழுக்கள், குறிப்பாக ரோமை ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசுகின்ற தீவிரவாத குழுக்களுக்கும் வழிகட்ட வேண்டும். இப்படி ஏராளமான வரிகளை மக்கள் மீது சுமத்திருந்தார்கள். இயேசு தன்னுடைய சகோதரர்களுக்கு இடையூறாக இருந்து விடாமல், எந்த காரணத்திற்காக ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய வரியில் இடையூறாக இருந்து விடாமல் இருப்பதற்காக பேதுருவிடம் வரியை செலுத்த சொல்கிறார். இங்கே ஆண்டவர் புதுமைகள் செய்கின்ற விஷயங்களை சொல்லவில்லை, மாறாக ஆட்சியாளர்களையும் நம்மை ஆளுபவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதும், அதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எந்த விதத்திலும் சட்டங்களை பின்பற்றாமல் துர்மாதிரியாய் இருந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்பவும் மிகவும் தெளிவாக இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி என்று நினைத்து விடாமல், ஆன்மீகத்தையும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவத்தினுடைய பிடியிலிருந்து மனிதனை விடுவிக்கவும் வந்திருக்கிறார் என்பதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சமுதாயத்தினுடைய சீர்திருத்தங்களை உள் ஆழத்தோடு மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்பதும், சமுதாயத்தை சீர்படுத்துகின்ற ஒரு சீர்திருத்தவாதி அல்ல, மாறாக இவர் ஆன்மீக அளவில் புறையோடி பொண்ணி இருக்கின்ற சட்டங்களையும் சீர்திருத்தி, அதோடு மனிதனையும் சமுதாயத்தையும் பிரபஞ்சத்தையும் கடவுளிடம் சேர்க்க வந்த ஒரு மெசியா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சீர்திருத்தவாதி என்ற சிறிய வட்டத்திற்குள் இயேசுவை எப்பொழுதும் நாம் அடக்கிவிடக்கூடாது, மாறாக அவர் மெசியா, வாழும் கடவுளின் திருமகன். எனவே அவருடைய பிரசன்னம் எந்த விதத்திலும் யாருக்கும் துர்மாதிரியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் சட்டங்களை மதிக்க சொல்லுகிறார். அங்கே சட்டங்களை மதிக்க சொல்லி
புனித பேதுருவை அந்த வரியை கட்டுவதற்காக பணிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாதையில் நடக்கின்ற நாம் நம்முடைய அறநெறி வாழ்வினாலோ நம்முடைய சட்டங்களை கடைபிடிக்காத ஒரு நிலையினாலோ நம்மை சுற்றியிருக்கின்ற எந்த ஒரு சகோதர சகோதரிகளையும் துர்மாதிரியாக நடத்திவிடக்கூடாது என்பதில் ஆண்டவர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நம் சட்டங்களை மதிக்க வேண்டும், அறநெறியோடு வாழ வேண்டும். சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் நாம் அறநெறி பிழகாமல் வாழ்வது என்பது ஆண்டவருடைய திருவுளம். ஆண்டவரை பின்பற்றி சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு எப்பொழுதும் துர்மாதிரியாய் இருந்து விடாமல் நம்மையே நாம் காத்துக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமி போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். மது தெய்வீக பாதையில் நாங்கள் நடக்கவும் மது அருளில் நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். மது பாதைகளில் நாங்கள் நடக்கின்ற போது எந்தவித துர்மாதிரியான வாழ்க்கையும் வாழ்ந்து விடாமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, உம் பாதைகளில் நடக்கின்ற போது எல்லா நிலைகளில் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்க முடியும். ஆண்டவரே, முத அருளால் எப்பொழுதும் நல்ல பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் சிறந்ததொரு சீடர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.